ஹாய், வெல்கம் டு அபயரவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் ஷோரூம்லேருந்து நம்ம ஆல்ரெடி கஜாரியா எட்டர்னிட்டி டைல்ஸு வீடியோஸ் நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி கஜாரியா செராமிக்ஸில் வால் டைல் கலெக்ஷன், பாத்ரூம் கான்செப்ட்ஸு, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. செராமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 18x12 கான்செப்ட்டு. இது பார்த்திங்கன்னா 8 அடி ஹைட்டுக்கு போட்டிருக்கோம். ஃப்ளோர் டைலையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டைலோட நேம் பார்த்தீங்கன்னா பொலிவியா லைட்டு, பொலிவியா ஹைலைட்டரு, பொலிவியா டார்க்கு. ஃப்ளோரிங் வந்து பொலிவியா ஃப்ளோரிங். சைஸ் பார்த்தீங்கன்னா டைலோட சைஸுன்றது 1.5x1. இது என்னென்னா உங்களுக்கு ஸ்டெயின் ஃப்ரீ டைலு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்னு எடுக்கும்போது ஒரு டாய்லெட்டில் வாலில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் 3 ஃபீட் லெவலுக்கு தான் இது டார்க் கலர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டு கொடுக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷன்ஸு. இதை வந்து வாலில் தான் லைட் பண்ணணும் இல்லை, டாய்லெட்டில் தான் மென்ஷன் பண்ணணும் இல்லை, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாலில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பொறுத்த பார்த்திங்கன்னா ஒரு மொராகன் சீரீஸுன்ற மாதிரி இருக்கும் அந்த ஹைலைட்டரு. இந்த டைலை பொறுத்த வரையும் 18x12 இந்த டிசைன் வந்து ஆல்ஃபர் கிரே லைட்டு, ஆல்ஃபர் கிரே ஹெச்எல், ஆல்ஃபர் கிரே டார்க்கு. ஃப்ளோரிங் வந்து ஆல்ஃபர் கிரே ஃப்ளோரிங். மெயினாக வந்து இதையும் அதே மாதிரி தான் சேமு, 2 ஃபீட் இல்லை 3 ஃபீட் லெவலுக்கு டார்க்கை லே பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஃபுல் லைட்டு இல்லைனா ஹைலைட்டர் இதை கொண்டு வரலாம். 2 ஃபீட் லெவலுக்கு ஹைலைட்டர் காமிச்சிருக்கோம். இந்த ஹைலைட்டரை பொறுத்த வரையும் ஒரு மொராகன் சீரீஸ் இருக்கும். இதை நீங்கள் ஹைட்டு பொறுத்தவரைக்கும் 8 அடி கொடுத்துருக்கோம். நார்மலாக 7 அடி ஹைட்டுன்னும் போது என்ன பண்ணலான்னா நீங்கள் 3 ஃபீட்டுக்கு மேலே கூட ஹைலைட்டர் ரன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 3 லைட் வந்துடும். இதை வந்து நீங்கள் ஷவர் ஏரியாவில் யூஸ் பண்ணிவிட்டு, ஹைலைட்டரை மட்டும் ஷவர் ஏரியாவில் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வால்ஃபுல்லாக ஒரு டார்க்கு ஒரு லைட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா கஜாரியா செராமிக்லேயே 18x12 மலைக்கா கிரிஸு லைட்டு, மலைக்கா கிரிஸு ஹைலைட்டரு, மலைக்கா கிரிஸு டார்க்கு. இதோட ஃப்ளோரிங் வந்து மேட்சிங் வந்துடும். இது என்னென்னா லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு ரஸ்டிக், தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்குது பார்த்துங்க, ரஸ்டிக் ஃபினிஷ் இருக்கும் இது. ஆனால் இது வந்து செமி ஸ்டெயின் ஃப்ரீ டைல் இது. இதுவும் அதே மாதிரி இந்த மிடில் இருக்க ஹைலைட்டர் வந்து 2 அடி ஹைட்டுக்கு லே பண்ணியிருக்கோம். இப்படி வந்து 1.5 அடி ஒரு டைலோட சைஸ் வந்து 1.5x1 2 ஃபீட் லே பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கிச்சன் மேலேயோ இல்லை வாஷ் பேசின்லேயோ எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஷவர் ஏரியாவில் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வால்லாம் லைட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஒரு இந்த டிசைனை பொறுத்தவரைக்கும் சஜஸ்டா பியாங்கோ லைட்டு, சஜஸ்டா ஹைலைட்டரு, சஜஸ்டா டார்க்கு. இது என்னென்னா இந்த டைலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆஃப் ஒயிட்டு ஒயிட்டுன்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும் இந்த லைட் கலரு. டாப்பில் வேணா நீங்கள் ஆக்சுவலாக 8 அடி ஹைட்டில் டாப்பில் வேணால் ஒரு டைல் மட்டும் டார்க்கை ரன் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான், வச்சு பார்த்துட்டு இல்லை பிடிக்கல அப்படின்னா லைட்டையும் கூட ரன் பண்ணிக்கலாம். இந்த ஹைலைட்டரை பொறுத்தவரையும் ஒரு செஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். மெயின்லி இந்த கான்செப்டில் எல்லாத்துலேயுமே என்னென்னா யூனிஃபார்மிட்டி இருக்கும். யூனிஃபார்மினிட்டினா உங்களுக்கு ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோரில் ஆண்டிஸ்கிட்டு கிரிப் இருக்க மாதிரி டைலு, அதுக்கு மேலே 2 ஃபீட்டோ 3 ஃபீட்டோ வர டைல் வந்து யூனிஃபார்மிட்டி கிடைக்கும். அதுக்கு மேலே வரது நம்ம ஹைலைட்டரை இப்போ பக்கத்தில் வச்சு போட்டுக்கலாம், இல்லை ஒரு டைல் டாப்பில் கூட கொண்டு போயிடலாம். ஹைலைட்டரை பொறுத்தவரையும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் இதிலே பார்த்தீங்கன்னா வுட்டு மாதிரி இருக்கும். லாங்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிரேசில் வுட்டு லைட்டு, பிரேசில் வுட்டு ஹெச்எல், பிரேசில் வுட்டு டார்க்கு. மேட்சிங் ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா பிரேசில் வுட்டுக்கு டார்க்கு. இப்போ இந்த டைல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்டரை பொறுத்தவரையும் ஒரு மொராகன் ஃபீல் இருக்கும். கஜாரியா செராமிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் வந்து நீங்கள் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்மளோட வாஷ்பேசின் கிச்சன் வால் அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் இந்த ஹைலைட்டர் மெயினாக நீங்கள் எங்கே ரன் பண்ணலான்னா ஷவர் ஏரியாவில் ரன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வால் ஃபுல்லாக லைட் கலரோ டார்க் கலரோ ரன் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங் வந்து நீங்கள் இப்போ இந்த கான்செப்ட்லேயே வந்து இந்த ஹைலைட்டரை ஷவர் ஏரியாவில் ரன் பண்ணிவிட்டு த்ரூஅவுட் இந்த டைலில் போட்டுட்டு ஃப்ளோரிங் இதை கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு எம்போசிங் இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா பேஜ் லைட்டு, எலக்ட்ரா ஹெச்எல், எலக்ட்ரா டார்க்கு. இதிலே வந்து மேட்சிங் ஃப்ளோரிங். இதில் என்னென்னா உங்களுக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன டாட்ஸ் வந்து ரொம்ப எம்போசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி, கிளாசி ஸ்டெயின் ஃப்ரீ கிளாசி டைல் இது. இதுலேயும் அதே தான், ஃப்ளோரிங் வந்து நீங்கள் டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு 2 ரோவோ 3 ரோவோ வந்து இந்த டார்க் கலர் யூஸ் பண்ணோம், அதாவது வாலில் டாய்லெட்டோட வாலில். அதுக்கு மேலே ஒரு லைட் கலர் கொடுத்துருக்கோம். ஹைலைட்டரை பொறுத்தவரையும் 2 ரன் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஹைட்டை வச்சு தான் நீங்கள் இந்த ஹைலைட்டரை ஃபிக்ஸ் பண்ணோம். நம்மளோட ஹைட்டுன்றது பாத்ரூமோட ஹைட்டு. இது 8 அடி, போர்டோட ஹைட்டு வந்து 8. நார்மலாக ஒரு பாத் டாய்லெட்னு எடுத்தால் 7 ஃபீட் இருக்கும், இல்லை 9 ஃபீட் இருக்கும், சில பேர் 10 ஃபீட் இருக்கும். அப்படின்னும் போது ஹைட்டை பேஸ் பண்ணி நம்ம ஹைலைட்டரை ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட் நம்மகிட்ட நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட்டு
இந்த கான்செப்டில் என்னென்னா, இது சேம் சைஸ் தான், மேலே இருக்க ஒயிட் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும், ஆம்பூர் லைட்டு. ஹைலைட்டர் பொறுத்தவரையும் ஆம்பூர் HL1 HL2 ரெண்டு வருது. இது என்னென்னா, ஹைலைட்டர் பொறுத்தவரையும் கிட்ஸ் தான், இந்த கான்செப்ட் பொறுத்தவரையும் கிட்ஸ் கான்செப்ட், குழந்தைகள் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. டார்க் கலர் ஆம்பூர் டார்க்கு, ஃப்ளோரிங் வந்து ஆம்பூர் டார்க்கு. இதுலேயும் அதே மாதிரி தாங்க, நீங்கள் ஃப்ளோரிங்கில் வந்து வர டைலு, வாலில் வர டைலும் யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அதுக்கு மேலே ரெண்டு ரோ வந்து நீங்கள் ஹைலைட்டர் ரன் பண்ணிடலாம். த்ரூ அவுட் லவுட் பண்ணால் சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. மேலே வர டைல் இருக்கு பாருங்கள், டாப்பில் வர டைலு ஒயிட் பேஸு, பிரைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குளிக்கிறோம், தெரிக்குது, தண்ணி தெரிக்குன்னா உங்களுக்கு 3 feet லெவல் தான் உங்களுக்கு அழுக்குப்படும். அதுக்கு மேலே உங்களுக்கு வாலில் வந்து நம்ம விண்டோலாம் வச்சுருப்போம், அதெல்லாம் ஒயிட்டாக இருந்தால் பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. கஜாரியா செராமிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து கிளிஃபோர்டு மார்ஃபில்ன்ற டிசைனு. இதோட ஹைலைட்டர் வந்து கிளிஃபோர்டு HL, டார்க்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிளிஃபோர்டு ஆக்ரி. ஃப்ளோரிங் வந்து சேம் கலர் வரும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஃப்ளோரிங் வந்து மேட்சிங், 3 feet போடுற டைலும் வாலில் போடுற டைலும் ஃப்ளோரிங் வந்து மேட்சிங்காக வந்துடும். ஹைலைட்டரை பொறுத்தவரையும் நீங்கள் வேணும்னா பக்கத்தில் ரன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கேப் விட்டு இப்படி யூஸ் பண்ணலாம். கிளாசி ஃபினிஷ் டைலு, ஸ்டெயின் ஃப்ரீ டைலு. ஹைலைட்டரை பொறுத்தவரையும் வாஷ் பேசின் மேலே வாலில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் மாதிரி அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிங்க் பேஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டில் வந்து சிக்னோ பிங்க் லைட்டு, சிக்னோ பிங்க் HL, சிக்னோ பிங்க் டார்க்கு, அதோடய மேட்சிங் ஃப்ளோரிங்கு. என்னென்னா, இது வந்து இந்த டைலை பொறுத்தவரைக்கும் இந்த வேவ்ஸ் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன், ஒரு 4 inch வந்து ஒரு வேவ் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். நீ த்ரூ அவுட் லே பண்ணும்போது இந்த ரன் வந்து உங்களுக்கு சுற்றி வரும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு அது வந்து க்ளீன் பண்ணலாம். க்ளாசி ஃபினிஷ் டைல் தான், ஹைலைட்டர் 2 row 3 row போட்டுட்டு டார்க் கலரையும் சேம் ஒரே ஒரு டைல் தான் காமிச்சிருக்கோம். ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு 3 feet இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட் கலர் கொடுத்து ரெண்டு ஹைலைட்டர், நம்மளோட ஹைட்டை பொறுத்து இது மாறும். வால்லாம் நான் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். அடுத்த கான்செப்ட் பார்க்கும்போது, இது ஒரு வுட் கான்செப்ட் மாதிரி, செடார் வுட்டு லைட்டு, செடார் வுட்டு ஹைலைட்டர், செடார் வுட் டார்க்கு, மேட்சிங் வந்து அதோட மேட்சிங் ஃப்ளோரிங் வரும். இந்த வுட்டு சர்ஃபேஸ் இருக்க டைலை நீங்கள் வந்து வாலில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாலில்னா எங்கேனா உங்களுக்கு டிவி பக்கத்துலையோ, வாஷ்பேசின் டைனிங் வாலோ, வாலில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டார்க் கலர் கிடையாது, மீடியம் டார்க் கலர். இது அதே மாதிரி ஹைலைட்டர் வந்து 2 row ரன் பண்ணிக்கலாம், நம்மளோட ஹைட்டை பொறுத்திருக்கு. டாப் டைலில் வேணால் ஒரு டார்க் வேணாலும் ரன் பண்ணலாம், வேணும்னா ஒரு டார்க் டைல் ரன் பண்ணலாம். அடுத்த கான்செப்ட்னு போகும்போது, சக்ரா லைட்டு, சக்ரா ஹைலைட்டர், சக்ரா டார்க்கு. இந்த கான்செப்ட் பொறுத்தவரையும் டார்க் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாக இருக்கிறதால நீங்கள் இந்த வாலில் லே பண்ணும்போது 2 feet கூட ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லைட்டு, ஹைலைட்டர் வந்து ஒரு சர்க்கிள் டிசைன் ஃபார்மாகவும் இருக்கும். த்ரூ அவுட் லே பண்ணும்போது அந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வேற எங்கேயும் வேணால் கூட யூஸ் பண்ணலாம், வாலில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். வாலில் லைட் கலர் பொறுத்தவரையும் ஒரு ஐவரி பேஸ் கலர். இது நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு உடன் கான்செப்ட் மாதிரியே. இந்த டைலை பொறுத்தவரையும் வேணால் ரூபி லைட்டு, ரூபி ஹைலைட்டர், ரூபி டார்க்கு. இதில் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஸ்மால் ஸ்மால் செக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் க்ளாசி ஃபினிஷ் டைலு, க்ளீனிங் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தான் நீங்கள் நாங்கள் லே பண்ணி காமிச்சிருக்க கான்செப்ட் எல்லாமே. ஃப்ளோரிங் 1 inch போயிடும், பேலன்ஸ் இருக்க 2 inch வந்து டார்க் கலர் காமிச்சிருக்கோம். அதுக்கு மேலே 2 tiles ஹைலைட்டர், பேலன்ஸ் ஃபுல் வாலும் வந்து லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளோட ஹைட்டை பொறுத்து மாறும், நம்ம என்ன ஹைட் யூஸ் பண்ணுறோமோ, டாய்லெட்டோட 7 feet 10 feet அப்படின்னு போது இது மாறும். அதே மாதிரி இந்த ஹைலைட்டர்ஸை நமக்கு பிடிக்கிற மாதிரி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் வாலில் இந்த ஹைலைட்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த செஸ் பேட்டர்ன்னு இந்த லைட்டு டார்க்கு மட்டும், செஸ் போர்டு மாதிரி, செஸ் போர்டு பார்த்துருப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், அந்த மாதிரி மாடலர் கிச்சன் அப்படின்னா 2 inch ஹைட் தான், இவ்வளோ தான் வரும். அதில் வந்து இங்கே ஒரு டார்க்கு ஒரு லைட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்த கான்செப்ட் போகலாம். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு வுட்டு லைட், பாலிஷ் வுட்டு டார்க்கு, பாலிஷ் வுட்டு ஹைலைட்டர், ஃப்ளோரிங் வந்து மேட்சிங் கல்லே வந்துடும். இந்த கான்செப்ட்லேயும் இந்த எல்லா கான்செப்ட்லேயுமே வந்து 8 inch ஹைட் இது இருக்குது. இதில் ஃப்ளோரிங்கும் 2 feet வந்து சேம் கலரே வந்துடும். அதுக்கு மேலே ஒரு லைட் கலர் கொடுத்துருக்கோம். என்னென்னா, ஒரு உடன் ஃப்ளீனிங் இருக்கும். இந்த கான்செப்டை பொறுத்தவரையும் க்ளாசி ஃபினிஷ் டைலு, ஸ்டெயின் ஃப்ரீ டைலு. ஹைலைட்டர் வந்து நீங்கள் சேம் அதே தான் சொல்கிறவங்களுக்கு, இதை வந்து ஒரு எலிவேஷன் வாலில் கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து சன்லைட் படாது அப்படின்னா, உங்களுக்கு சன்லைட் படாதுன்னா நீங்கள் இந்த டைலை அழகாக யூஸ் பண்ணலாம், வாலில் நல்லாயிருக்கும். அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் பொறுத்தவரையும் வேட்டிக்கன் லைட்டு, வேட்டிக்கன் HL, வேட்டிக்கன் டார்க்கு. இது வந்து ரொம்ப அடிக்கிற கலர் கிடையாது, மீடியம் டார்க் கலரு, ப்ரௌன்லேயே வந்து மீடியம் டார்க் கலரு. ஃப்ளோரும் ஒரு 2 feet இல்லை 3 feet இதை ரன் பண்ணிவிட்டு, இந்த டைலை பொறுத்தவரையும் ஒரு ஆஃப் ஒயிட் லைட் கிரெயின்ஸ் இருக்கும். உங்களுக்கு நல்லா டெப்த்தாக பார்த்தீங்கன்னா தெரியும், ரேண்டம் தான் வரும் இந்த டைல், நல்லாயிருக்கும். 2 inch வந்து ஹைலைட்டரு, அதுக்கு மேலே லைட் கலர்,
8 அடி ஹைட் போட்டிருக்கோம், நம்மளது ஹைட்டு 7 அடி அப்படின்னும் போது இன்னும் என்னென்னா டார்க் ஒரு 3 அடி போட்டு ஹைலைட் ரன் ஆகும் பக்கத்தில், மேலே ஒரு 2 கல் வந்து லைட் வரும். ஆஸ் யூஷுவல் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லாட்டிவியா லைட்டு, லாட்டிவியா ஹெச்எல், லாட்டிவியா டார்க்கு, சேம் தான், அதே தான். இப்போ நீங்கள் எல்லா கான்செப்டும் மற்ற கான்செப்ட்லாம் பார்க்கும்போது என்னென்னா டார்க் கலர் பக்கத்தில் ஒரு ஒயிட்டு, அதுக்கு மேலே ஹைலைட்டர் பார்த்துருப்போம். இதில் என்னென்னா நம்ம டார்க் பக்கத்தில் வச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி வியூ பார்த்துருக்கோம். ஒயிட் பேஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ டார்க் கலராக இருக்குது பக்கத்தில், இதில் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதால உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இல்லை நமக்கு இன்னும் இந்த ஒயிட்டையும் இங்கே போட்டுட்டு இதுக்கு மேலே ரன் பண்ணாலும் ரன் பண்ணலாம். ஹைலைட்டரை பொறுத்தவரையும் டாய்லெட் கான்செப்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை, எங்கே வேணாலும் இந்த கான்செப்டில் இந்த ஹைலைட்டர் மட்டும் 3 அடி காமிச்சிருக்கோம். இதை நீங்கள் வாஷ் பேசின் மேலேயோ ஒரு கிச்சன்லேயோ வாலில் எங்கே வேணாலும் நமக்கு பிடிச்சிருக்க மாதிரி இடத்துல இதை பேஸ்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்த கான்செப்ட் போகலாம். அடுத்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பொறுத்தவரையும் பீஸா கிரே டார்க்கு, பீஸா கிரே ஃப்ளோரு, பீஸா கிரே ஹெச்எல். என்னென்னா இது வந்து ஒரே கல் டார்க்கு மட்டுமே நாங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கோம். டார்க்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஷவர் ஏரியா வாலில் போட்டு ஃப்ளோரிங் வந்து மேட்சிங் கல்லே வரும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய இருக்குது. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கஜாரியாவில் 2x1 கான்செப்ட் பார்க்குறோம். 2x1 இருந்து செலஸ்டி லைட்டு, இது ஒரு ஒயிட் பேஸில் மைல்டு கிரைன்ஸ் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. த்ரோட் லே பண்ணும்போது அந்த லுக் இருக்கும், நல்லாவும் இருக்கும். செலஸ்டி அதுலேயே வந்து ஹைலைட்டர் ஹெச்எல், என்னென்னா இது என்னென்னா பூ டிசைன் உள்ள சர்க்கிளில் ஒரு பூ டிசைன் இருக்க மாதிரி ஒரு டிசைனு, க்ளாஸி ஃபினிஷு. டைலோட சைஸுன்னு எடுக்கும்போது 2 ft by 1 ft. இப்போ செலஸ்டிலேயே வந்து டார்க்கு, என்னென்னா இந்த டிசைனை பொறுத்தவரையும் என்னென்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு டார்க் கலர் ரொம்ப அடிக்காது. நம்ம உப்பு தண்ணியெலாம் இருக்குன்னா ரொம்ப ப்ரௌனு பிளாக்கிஷாக போட்டுருவாங்க, உப்பு தண்ணி அடிக்கணுவாங்க. இது என்னென்னா மைல்டாக ஐவரி பேஸில் மைல்டு டிசைன், மேட்சிங்கும் ஒன்றுன்னா சேம் கலரே வந்து கிரிப்போடு வந்துடும். இது வந்து கிரிப்பாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அடுத்த கான்செப்ட்லாம் இந்த டிசைனை பொறுத்தவரை ஒரு மார்பிள் லே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மேட்ச் பண்ணலாம். ரிமினி ஒயிட்டு மார்ஃபில்னு வாங்க லைட்டு, மேம் ரிமினி ஹெச்எல், ரிமினி ஆக்ரின்றது டார்க்கு, மேட்சிங் ஃப்ளோரிங் வந்து ரிமினி ஆக்ரி மேட் ஃபினிஷ் ஆனால் அது. என்னென்னா ஒரு மார்பிள் எஃபெக்ட் இருக்கும் இந்த டைலை பொறுத்தவரையும், த்ரூட் லே பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளோரிங் லே பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 டைல் வந்து டார்க் கலர் காமிச்சிருக்கோம். நம்ம இஷ்டம் வாஷ் பேசின் லெவல் லே பண்ணால் 3 ft வரும். அதுக்கு மேலே இந்த ஹைலைட்டர் வந்து 2 ரோ கொடுத்துருக்கோம். இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் கிடைக்கல அப்படின்னா இந்த ஒயிட்டை தூக்கி இங்கே போட்டுட்டு இந்த ஹைலைட்டர் அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். இது ஒரு ஸ்கொயரில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்கோம். இது இது இந்த மாதிரி லைட் பண்ணலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 2x1 கஜாரியா செராமிக்ஸில் லண்டன் ஸ்கை லைட்டு, லண்டன் ஸ்கை ஹெச்எல், லண்டன் ஸ்கை டார்க்கு. இதுவும் வந்து ஒரு மீடியம் கலரு, மீடியம் கலரு மார்பிள் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ளோரிங்கில் வந்து டைலும் போடுறாங்க மார்பிளும் போடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க டைலையே வந்து மார்பிளுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து இது உங்களுக்கு செட் ஆகும். இந்த கான்செப்டில் என்னென்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கிட்டும், அதுக்கு மேலே வந்து ஒரு மார்பிள் எஃபெக்ட் உள்ள ஒரு 2 அடிக்கு போட்டிருக்கோம், 3 ft லென்த் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு ஐவரி பேஸ்லாம் லைட்டாக கிரெயின்ஸ் இருக்க மாதிரி, மைல்டு கிரெயின்ஸ் இருக்க மாதிரி. இந்த ஹைலைட்டர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டயகனலாக ஐவரி ப்ரௌனு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஹைலைட்டரு. அதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் வந்து நம்மளோட ஹைட்டை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் லே பண்ணிக்கலாம். 3 ft இருந்தால் 3 டைலு, 2 ft இருந்தால் 2 கல், அந்த மாதிரி லே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைலைட்டர் பொறுத்தவரையும் நீங்கள் ஷவர் ஏரியா மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வால் ஃபுல்லாக இது, ஃப்ளோரிங் வந்து ஒரு டார்க் அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் வாலில் இந்த டைலெல்லாம் பொறுத்தவரையும் சைஸ் கொஞ்சம் பெருசு, டாய்லெட்டோடு பெருசாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம 18x12 கான்செப்டும் பார்த்துருப்போம். 2 ft by 1 ft நம்மளோட பாத்ரூம் வந்து ஒரு 8x5 10x5 9 அடி 8 அந்த மாதிரி பெரிய பாத்ரூம்ஸில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாஷ் பேசினில் வந்து நீங்கள் நமக்கு இருக்கிறது ஹைட்டே வந்து வாஷ் பேசினோட ஹைட்டு பார்த்திங்கன்னா லென்த்து பார்த்திங்கன்னா 4 அடி இருக்குன்னா 2 டைலில் முடிஞ்சிடும். உங்களுக்கு கிளீனிங் ஈஸியாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் நிறைய டைல் வந்து நிறைய நிறைய இருக்குது, என்னென்னா கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி பெரிய சைஸும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பொறுத்தவரையும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைனு, பெர்லாட்டோ பேஜ் லைட்டு, பெர்லாட்டோ பேஜ் டார்க்கு, அதோட மேட்சிங் ஃப்ளோரிங், பெர்லாட்டோ பேஜ் ஹைலைட்டர். இந்த ஃப்ளவர் டிசைன் பொறுத்தவரையும் இந்த மேலே வர இந்த எம்போசிங் வந்து வெளியே வந்திருக்கு, உள்ள ப்ரொஜெக்ஷனில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா உங்களுக்கு க்ளாஸி ஃபினிஷு, ஷவர் ஏரியா நீங்கள் ஹைலைட்டர் மாதிரி ரன் பண்ணும்போது உங்களுக்கு இது தனியாக தெரியும்.
இந்த கான்செப்டை பொறுத்த வரையும் பாட்டமில் இருக்க டார்க் கலர் பாருங்கள் ரொம்ப அடிக்காது. ப்ரௌன் வந்து மைல்டாக இருக்கும் டிசைனு. டாப்பில் வர டைலில் கிரெயின்ஸ் வந்து ஐவரி பேஜ் கலர் வந்து கிரெயின்ஸ் இருக்கும். த்ரூ அவுட் லே பண்ணும்போது இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வருவோம். அடுத்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா சிக்காகோ பிளாங்கோ லைட் கலரு, சிக்காகோ பிளாங்கோ ஹைலைட்டரு, சிக்காகோ பிளாங்கோ டார்க்கு. இதில் இந்த கான்செப்ட் பொறுத்தவரையும் என்னென்னா மேட் ஃபினிஷு. மேட் ஃபினிஷை பொறுத்தவரையும் என்னென்னா ஸ்க்ராச் ஃப்ரீ கிடைக்கும். நீங்கள் க்ளாஸியில் ஸ்க்ராச் ஃப்ரீ கிடைக்காது, மேட் ஃபினிஷில் ஸ்க்ராச் ஃப்ரீ கிடைக்கும். இன்னொன்று இந்த டார்க் கலரை பொறுத்தவரையும் நீங்கள் ஃப்ளோரிங் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கலரே வந்து டார்க் வந்துடும் வாஷ் பேசின் லெவலுக்கு. அதுக்கு மேலே ஒரு லைட்டை கொடுத்துட்டு ஹைலைட்டர் பாருங்கள், உங்களுக்கு த்ரூ அவுட் ரன் ஆகி வரும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் என்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா ஷவர் ஏரியாவில் கூட பண்ணலாம். சில பேர் என்ன வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிளான் பண்ணும்போது ஷவர் ஏரியாவில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக ஒயிட்டு பிளாக் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2x1லேயே இந்த ஒரு ட்ரீ எஃபெக்ட் இருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு தான் போட்டிருக்கோம். பிளாம் லைட்டு, பிளாம் ஹைலைட்டரு, இதில் என்னென்னா HL1, HL2, HL3, HL4, HL5, HL6 வரும். பிளாமோட டார்க்கு ஃப்ளோரிங் வந்து மேட்சிங் கலரே வரும். என்னென்னா ஒரு மார்பிள் எஃபெக்ட் இருக்கும் இந்த கலரை பொறுத்த வரையும். ஒரு மார்பிளில் அந்த க்ரீன் மார்பிள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த டைலு. என்னென்னா க்ளாஸி ஃபினிஷு ஃப்ளோரிங்கு, அதுக்கு மேலே 2 டைல் போதும். ஏன்னா நீங்கள் இந்த கான்செப்டை பொறுத்தவரையும் என்னென்னா நீங்கள் ஃப்ளோர் லே பண்ணிவிட்டு ஒரு 2 கல் மட்டும் இதை போட்டால் போதும். ஹைட்டு 10 அடி இருக்குன்னா 3 ரன் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹைலைட்டரை பொறுத்தவரையும் 3 ரோ ரன் ஆகும். ஏபிசின்ற மாதிரி இந்த 3 டைலும் த்ரூ அவுட் நமக்கு பாத்ரூம் ஃபுல்லாக ரன் ஆகும். ஒரு ட்ரீ வந்து நீங்கள் லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் ஃபுல்லாக இந்த லைட் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்டில் நல்ல ஃபாஸ்ட் மூவிங், லே பண்ணிங்கன்னா ஒரு 3 பாத்ரூம் 4 பாத்ரூம்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனு. ப்ரௌன்லேயே வந்து இந்த டிசைனை பொறுத்தவரையும் என்னென்னா சைப்ரஸ் பேஜ், சைப்ரஸ் HL, சைப்ரஸ் டார்க்கு ப்ரௌனு. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா அதோட மேட்சிங் வரும். இதுவும் வந்து டார்க் கலரில் வந்து ரொம்ப அடிக்காது, மீடியம் டார்க் கலர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் ரன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு லைட் கலர் ரன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு மொராகன் மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனே வந்து மொராகன் மாதிரி இருக்குது பாருங்கள். லாங் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 டைல் ரன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒயிட்டு நம்ம எவ்வளோ ரோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணிக்கலாம். மேட் ஃபினிஷை பொறுத்தவரை ஸ்க்ராச் ஃப்ரீ டைலு. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2x1லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒரு மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிண்ட் இருக்கும், மார்பிள் எஃபெக்ட் இருக்கும். ஃப்ளோரிங் வந்து ஒரு டார்க் கலரு, அதுக்கு மேலே ஒரு 2 டார்க் கொடுத்துருக்கோம். ஒரு லைட் கொடுத்துட்டு 2 விதமான ஹைலைட்டர் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா ஹைலைட்டர் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கா மாதிரி ஒரு கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். 2x1லேயே இந்த டிசைனை பொறுத்தவரையும் ஜீசா லைட்டு, ஜீசா HL, ஜீசா டார்க்கு, மேட்சிங் ஃப்ளோரும் வந்து அதே கான்செப்டே வந்துடும். இது என்ன செமி மேட்லேயே வந்து செமின்னு சொல்லுவாங்க. இது ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த உங்களுக்கு இந்த கான்செப்டில் எல்லா கான்செப்ட்லேயும் என்னென்னா பாட்டமில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வாலில் அந்த கலர் எல்லாமே ரொம்ப அடிக்காமல் மீடியம் டார்க் கலர். அதுக்கு மேலே வர கலர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு அந்த மாதிரி கிரெயின்ஸ் இருக்க மாதிரி வருது. ஹைலைட்டரை பொறுத்தவரையும் நீங்கள் இந்த கான்செப்டில் இருக்க டைல டாய்லெட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வாலில் எந்த ஏரியா வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்குற டிவி பின்னாடியோ டைனிங் ஏரியாவில் யூஸ் பண்ணலாம், வாஷ் பேசின் லெவலில் யூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் வாலில் யூஸ் பண்ணலாம். அடுத்த கான்செப்ட் பார்த்துருவோம். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த டிசைனை பொறுத்தவரை நியூ போர்ட் லைட்டு, நியூ போர்ட் HL1, HL2, நியூ போர்ட்லேயே டார்க்கு, மேட்சிங் ஃப்ளோரிங் வந்துடும். இது என்னென்னா இந்த 2x1 ஃபீட் சைஸு. இதில் நடுவில் ஒரு மிடில் ஒரு ஜாயின் மாதிரி இருக்கும். ஆனால் டைலோட சைஸு 1x2x1 தான். இது என்ன த்ரூ அவுட் லே பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா நாங்கள் நடுவில் இந்த இதெல்லாம் இல்லாமல் டைலை நீங்கள் நெருக்கி போடும்போது பார்க்குறதுக்கும் லுக்கும் இருக்கும். இந்த கான்செப்டை பொறுத்தவரையும் ஃப்ளவர் டிசைனு, லைட் கலர் வந்து உங்களுக்கு ஒரு ஐவரி வித் பிங்க் இருக்க மாதிரி ஒரு டிசைனு. லே பண்ணிங்கன்னா வியூ வந்து நல்லா கிடைக்கும். நிறைய ஒரு 3 பாத்ரூம் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது 4 டாய்லெட் இருக்குன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ்னால் ஒரே மாதிரி போடாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா க்ரே க்ரேயில் ஃப்ளவர் டிசைன் மட்டும் லைட்டாக க்ரீன் இருக்க மாதிரி.
எலினா லைட்டு, எலினா டெக்கார், எலினா டார்க், எலினா ஃப்ளோர், இந்த கான்செப்ட்லேயும் அதே மாதிரி தான். டார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், டார்க் கலர் எல்லாமே மீடியம் கலராக இருக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது. ஃப்ளோரிங்கு அதுக்கு மேலே ரெண்டு டைல் டார்க்கு, லைட் கலர் அதுக்கு மேலே கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே ரெண்டு ஹைலைட்டர் கொடுத்துருக்கோம். என்னென்னா உங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு தனியாக தெரியும், பார்க்குறதுக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த ஹைலைட்டரை பொறுத்தவரையும் நீங்கள் ஷவர் ஏரியாவில் பிளான் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வால் ஃபுல்லாக லைட் கலர் கொடுத்துட்டு ஃப்ளோரிங் வந்து டார்க் கலர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து கஸ்டமைஸ் தான். ஆக்சுவலாக கஸ்டமைஸ்ன்றது எப்படின்னா டைலில் கஸ்டமைஸ் கிடையாது, டைல் வந்து ஸ்டாண்டர்டாக வரும். இதில் நீங்கள் நம்மளோட ஹைட்டை பொறுத்து டார்க் ரெண்டு டைலுக்கு உரைக்கிறதோ, டார்க் ரெண்டு டைலாக போடுறதோ, மூணு டைலாக போடுறதோ, இல்லை ஷவர் ஏரியாவில் மட்டும் இதை போட்டுட்டு பக்கத்து பேலன்ஸ் த்ரீ வால்ஸும் ஒரு வாலில் டார்க்கு ஒரு வாலில் லைட்டு, ஃப்ளோரிங் வந்து டார்க் கலரு, இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். பாத்ரூமு சைஸை பொறுத்திருக்கு, சின்ன பாத்ரூமாக இருந்தால் சின்ன சைஸ் போயிடலாம், நம்மகிட்டே இதே மாதிரி 18x12 இருக்குது. அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம், 2x1லேயே. இந்த கான்செப்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஒயிட் பேஸ் வந்து இதில் இருக்குது, ஒரு என்ன ரெஸ்ட்ரிக் லுக் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது செமி மேட்டு தான். நெப்ளஸ் சிமெண்ட் லைட்டு, நெப்ளஸ் சிமெண்ட் டார்க்கு, கிரிஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. அதோடய ஹைலைட்ரு இதுவும் வந்து நீங்கள் மேட்சிங் ஃப்ளோர் எல்லா கான்செப்ட்லையும் சொல்கிறது தான். மேட்சிங் ஃப்ளோரிங் வந்து சேம் கலரே க்ரிப் இருக்க மாதிரி வந்துடும். அதுக்கு மேலே இந்த டார்க்கு ரெண்டு டைல் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே லைட்டு, அதுக்கு மேலே ரெண்டு ஹைலைட்ரு. இது வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது இந்த ஜாயின்ஸ் லே பண்ண பிறகு தெரியாது, நீங்கள் ஒரு டைல் எதுனே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். 2 ft by 1 ft. இது என்னென்னா இந்த செஸ் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டார்க் கலர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், த்ரூட்லே பண்ணும்போது இந்த டார்க் கலர் வந்து ஒரு சூப்பர் பேட்டர்னை கொடுக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட்லேயே இப்போ மேட் பார்த்தோம், அதாவது கிரே வித் க்ரீனில் மேட்டு பார்த்தோம், அதுலேயே வந்து ஒரு கிளாஸி ஃபீல் இருக்க ஒரு டிசைனு. இந்த டிசைனை பொறுத்தவரைக்கும் அசாலியா லைட்டு, அசாலியா கிரிஸ்ஸு, அதோட ஃப்ளோரிங் வந்து டார்க் கலர். என்னென்னா இது வந்து கிளாஸி ஃபினிஷ்டு, ஸ்டெயின் ஃப்ரீ டைலு, டார்க்கு, அதுக்கு மேலே ரெண்டு டைலு டார்க் வாலில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த டைலை வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்து ஹைலைட்டர் பிடிச்சிருக்கானு நீங்கள் அப்படியே லைட் பண்ணலாம். ஏன்னா எப்படியும் நீங்கள் டாப்பில் போடுற டைல் வாங்கிடுவீங்க, அதனால் இங்கே ஒரு லைட்டை வேணும்னா வச்சு பார்த்துட்டு இல்லைனா இங்கேயே நீங்கள் ரன் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம். இதில் நீங்கள் நம்ம டாய்லெட்டை பொறுத்தவரையும் எப்படி வேணாலும் ரன் பண்ணலாம், நம்மளோட ஹைட்டை பொறுத்து, டாய்லெட்டோட ஹைட்டை பொறுத்து, அதே நீளாகிறத பொறுத்து நம்ம எப்படி வேணால். ஏன்னா இப்போலாம் வந்து டாய்லெட்டில் ஒரே மாதிரியும் இருக்கும், இல்லை வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு ரெண்டு பிரிப்போம். அப்படி பிரிக்கும் போது நம்ம ஷவர் ஏரியாவில் இதை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வால் ஃபுல்லாக ஒரு வாலில் டார்க்கு, ஒரு வால் லைட்டு, ஃப்ளோரிங்கில் டார்க் கலரு, இல்லை லைட் ஆப்ஷன்ஸு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட பாத்ரூமோட 4 பாத்ரூம் இருக்குது, 5 பாத்ரூம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரே மாதிரி போடாமல் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸு பாத்ரூம்க்கு ஏற்ற மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட், இந்த கான்செப்ட் பொறுத்தவரையும் ஒரு ஐவரி பேஸ்ஃபுல் கான்செப்ட்டு. ஐவரி பேல் பார்த்தீங்கன்னா 2x1 க்யூபியா டார்க்கு, க்யூபியா லைட்டு, க்யூபியா டெக்கார். இந்த ஹைலைட்டர் பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ளஸ் என்னென்னா இந்த வேவ்ஸ் வந்து இப்படி அலால மாதிரி இருக்கும், த்ரூ அவுட் லே பண்ணால் ஒரு கம்ப்ளீட் பாத்ரூமில் த்ரூ அவுட் லேட் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டார்க் கலரை பொறுத்தவரையும் ரொம்ப அடிக்காது, ரொம்ப அடிக்காதுன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க் கிடையாது, பேஜ் கலரு. அது ஃப்ளோரிங்கும் வந்து உங்களுக்கு மேட்சிங் வந்து ஆன்டிஸ்கிட் க்ரிப் இருக்க மாதிரி நல்ல க்ரிப் இருக்கும். லைட் கலர் பொறுத்தவரையும் ஒரு ஆஃப் ஒயிட்டில் மைல்டு கிரெயின்ஸ் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து 8 அடி ஹைட்டுக்கு, நம்ம 7 அடி ஹைட்டுக்கு லே பண்ணியிருக்கோம். இதே வந்து நீங்கள் 8 அடி 10 அடின்னும் போது பார்க்குறதுக்கும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இதுவரையும் பார்த்தீங்கன்னா கஜாரியா செராமிக்ஸோட வால்டைல் பாத்ரூம் டாய்லெட் கான்செப்ட்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18x12, 2x1, மேட்டு, க்ளாஸின்ற மாதிரிலாம் பார்த்தோம். இதை எங்கே இந்த வீடியோவில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வெறும் டாய்லெட்டு, வெட் ஏரியா, ட்ரை ஏரியா, எவ்வளோ ஹைட் யூஸ் பண்ணணும், என்ன சைஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம கஜாரியா செராமிக் ஸ்டைலில் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அபிவைரவன் கோடம்பாக்கம் குளத்தூர் வேளச்சேரி ஷோரூம், அது மட்டும் இல்லை நம்மளோட நூம்புல் வானகரத்தில் டைல்ஸுக்கு மட்டும் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் குடோன் வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் நல்ல ப்ரைஸிங்க்கு வாங்கணுன்னா நீங்கள் நேராக வந்தீங்கன்னா லைவாக ஃபீல் பண்ணி வாங்கலாம். தேங்க்யூ.